அன்புடன் இந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்கும் சித்த மருத்துவ விரும்பிகளாகிய உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நமது சித்த வைத்தியம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தன் வரலாறு ஆரம்பிக்கிறது. 12 சித்தர்களும் அதில் மூலச்சித்தராக நந்தி தேவரும், 2வது சித்தராக அகத்தியரும். இதில் அகத்தியர் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் என்பது அனைவரும் அறிந்தது. இலக்கணம் இலக்கியம் கலை மட்டும் அல்லாமல் மருத்துவம், மருத்துவம் சார்ந்த விஞ்ஞானம், சிறு சிறு மூலிகைகள், மூலிகை செடிகளை வைத்த மிக கொடிய நோய்களை குணப்படுத்தி வந்தார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. காலப்போக்கில் பல மேற்கத்தியர்களின் படையெடுப்புகளால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து மேலை நாட்டு மருத்துவத்தை நம்பி வண்டி கணக்கில் மாத்திரைகளும் ஊசியும் போடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். காரணம் நமக்கு விழிப்புண்மை. ஒரு ஆங்கில மருத்துவரை சந்தித்து பார்க்கும் வைத்தியத்தை பணமும் செலவழித்து அதை பெருமையாக சொல்லிக்கொள்ளும் நாம், நாம் நடந்து செல்லும் நமது காலடி கீழே நம்மை காப்பாற்றும் இறைவன் கொடுத்த தெய்வ மொழிகள் மறந்து விடுகிறோம் என்பது மிக மிக வேதனைக்குரியது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெறக்கூடிய பயன் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு மருத்துவராகப் போகிறீர்கள் என்பது மட்டும் உண்மை. கொடிய புற்றுநோயை வெறும் வேப்பம்பட்டை, உள்வயலை, துளசி இலை போன்றவற்றை வைத்தே நமது முன்னோர்கள் குணப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றை பற்றி விரிவாக சொல்லுவோம். இது ஒரு முன்னுரையாக வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டிலே நீங்களும் உங்களுடைய குடும்ப தலைவி, தலைவன், தலைவர், குழந்தைகள் அனைவருக்கும் இதை பயன்பெற்று, இதை நீங்கள் பயன்பெற்று அடுத்தவர்களுக்கும் சொல்லி ஒரு புது புத்துணர்வான தமிழ் விஞ்ஞான சித்த வைத்தியத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நீங்கள் துணை விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது 2 மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் முதலில் தோன்றியது ஒரு செல் உயிரியான அமீபா என்பது விஞ்ஞானம். இப்பொழுது அதற்கு முந்தி ஒன்று இருந்தது என்று இப்போ சமயத்தில் ஒரு செய்தித்தாளில் படித்தேன். கடல் வாழ் உயிரினத்தில் ஒரு சில அமீபா முதல் உயிரி, பின்பு கடல் வாழ் தாவரங்கள், அப்புறம் மீன் உண்டானது அப்படின்னு சொல்கிறோம் விஞ்ஞானம் சொல்லுது. அந்த உலகத்தில் மண் தோன்றிய காலத்தில் முதல் தோன்றிய உயிர் தாவர இனங்கள். அந்த தாவர இனத்தில் மிக முக்கியமானது அருகம்புல். அந்த அருகம்புல்லை விநாயக பெருமானுக்கு நமது சாஸ்திரங்களில் மாலையாக அணிவித்து வரக்கூடிய தத்துவம், அதனுடைய மருத்துவ பயணம் அடைய வேண்டும் என்பதை தவிர, அது கணேசர் அதை விரும்புகிறார் என்பது வேறு, அது நம்பிக்கை. அதுக்கு ஒரு புராணத்தில் ஒரு கதையே உண்டு. ஒரு அரக்கன் ஒரு பெரிய தன்னை அழிக்க முடியாத வரம் வாங்கி இந்த உலகத்தையே நடுங்க செய்யும் துன்மார்க்க நிலையில் வந்ததாகவும், அவனை அழிப்பதற்கு மும்மூர்த்திகளிடமும் எல்லா நல்லவர்களெல்லாம் போய் போராடியிருக்கார்கள். சிவபெருமான், என்னால் முடியாது, மகாவிஷ்ணுவிடம் போ என்று சொன்னாராம். மகாவிஷ்ணு பிரம்மதேவனிடம் போ என்று சொன்னார். அவர் எல்லாம் முடியாமல் விநாயக பெருமானிடம் போய் முறையிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் விநாயக பெருமான்கிட்ட போகும்போது அவர் அந்த அரக்கனை கூப்பிட்டு எப்போ வேணா போன்னு சமாதானம் சொல்லியிருக்கார். கேட்கல, யுத்தத்துக்கு வா அப்படின்னு. இவருக்கு பயங்கரமான கோபம் வந்து முழுங்கி விட்டாராம். வயிற்றில் முழுங்கி ஒரு அரக்கணம் முழுங்கினா வயிறு அஜீரணம் ஆயிடுச்சு. விஸ்வரூபம் எடுத்து முழுங்கிருக்காரு. அஜீரண குளர் வயிற்று வலி. அந்த வயிற்று வலிக்கு அப்புறம் மருந்து என்ன செய்யறது எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமான்கிட்ட போகின்றிருக்காங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அனைத்துக்கும் வைத்திய ஞான நிலையத்துக்கும் முதல்வர் அல்லவா. அவர் அகத்தியன்ற போங்க, அவனால் அதை முடியும் முருகப்பெருமான் சொல்லிருக்காரு. திருப்பி அகத்தியற்ற போக அவர் அருகம்புள்ள ஒரு கைப்பிடியை எடுத்து தட்டி கஷாயமாக்கி மிளகு எல்லாம் போட்டு
சமைச்சதுனால தான் எனக்கு வர்றவங்க இந்த அருவம்புல படைச்சா அவர் எனக்கு பிரியம் அப்படின்னால வைக்கிறாங்க. இதில் நம்ம தெரியக்கூடிய புராணம் அப்படின்னு எதையும் ஒதுக்க தெல்லக்கூடாது. புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே காப்பியங்கள் எல்லாமே ஒரு நன்மை கருதி அது மிகப்பெரிய தெய்வசக்தியான விஷயங்கள் மறைந்து கிடக்கிறது. அதை மக்களிடம் புகட்ட வேண்டும், அருகம்புடைய குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் இதுக்கு ஒரு கதை கட்டி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருகம்புல் என்னென்ன செய்யும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். அருகம்புல் கஷாயம் டே தினந்தோறும் சாப்பிட்டால் காலையில் ஒரு வயத்தில் மாலையில் சாப்பிட்ணா சுகர் குறையும், ப்ரெஷர் ரத்த அழுத்தம் குறையும், நல்ல தூக்கம் வரும், ரத்தத்தை புனிதமாக்கும், ரத்தத்தில் உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும். இப்படி இதை பற்றியே ஒரு இன்னொரு பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறான். இந்த அருகம்புலுடைய சிறப்பு என்னென்னா கீரையும் பாம்பும் சண்டை வெட்டும், சண்டை வெட்டினோம்னா எப்படியாவது போராடி அந்த பாம்பை குறுக்க வளைச்சி இங்கே எங்கேயும் ஜம்ப் பண்ணி அந்த கீரை கடைசி பாம்பை கடைச்சிடும். இதை நம்ம இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சது எதாச்சமாக எப்போவாது ஒரு முறை அதனுடைய கீரனுடைய அந்த பாய்ச்சல் அதனுடைய தாக்குதல் முறை கொஞ்சம் அசந்தா பாம்பு குத்திடும் கீரி அந்த பாம்புட்டு கடி வாங்கிட்டு அதோட சண்டையிடாது, உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு அதை விட்டு ஓடிடும். இதை ஓடி ஒரு மூலிகையை வந்து அது பிறலும் பிறலும் திங்கும் குணமாயிரும். இதை நம்ம இது சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க, நம்ம அதுக்கு மறைச்சதுக்கு சில காரணம் இருக்கு. அது ஏதோ ஒரு அபூர்வமான மூலிகை எங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அது ஓடுறது அருகம்புலுக்கு தான் ஓடும். அதுக்கு அதனால இதுக்கு பேர் கீரிகாத்தான் அப்படின்னு பேர். ரொம்ப ஆழமாக வேறு விடுறதுனால சாகாமொழி அப்படிங்கிற பேர். உடலை அழியாமல் காக்கிறதுனால சஞ்சீவி என்ற பேர். இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அந்த கீரி ஓடுனா தான் அதனுடைய இயற்கை ஆற்றலை பாருங்கள், இறைவன் கொடுத்த வரப்போ நேருக்கு அருகம்புல் போய் பெறலாம். அந்த வாடப்பட்ட உடனே அதுக்கு விவசாயம் இறங்கிடும். கொஞ்சம் கூட இருந்தால் ரெண்டு பல்ட்டம் என்று தின்றோம். இது இது வந்து உண்மை. இது அந்த கீரிப்புள்ள போய் சாப்பிட தண்ணி குடமாய் கூட அருகம்புலத்தையும் தேர்ந்தெடுக்கும். இது மனிதனுக்கு எந்த பாம்பு இருந்தாலும் சரி, நல்ல பாம்பாக இருந்தால் நல்லா ஒரு மனிதனை கடிச்சு தெரிஞ்சுட்டா இந்த மூக்கில் இருந்து வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு பக்கமாக நம்ம பிரித்து எந்த பரிசில் கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வெறும் அருகம்புள்ள கெட்டினாலே போதும், மெதுவாக போகலாம். டாக்டர் விவசாயம் உறுதியாக கொள்ளாது, வெறும் தடுப்பு மருந்து அதாவது போடலாம், அதையும் உள்ளேயும் சாப்பிடலாம். உள்ளே சாப்பிட முடியாமல் ஒரு வேளை பல்லு கட்டிக்கணும், நல்ல அம்புக்கு நான் பல்லு கட்டிக்கிறோம். அப்போ பக்கத்துனா ஒருத்தர் அருகம்புள்ள வாயில் மெண்டு வலது பக்கம் இந்த உடலை இரண்டாக பிரித்து வலது பக்கத்தில் இருக்க இந்த பக்கத்தை கடிச்சிருந்தா இடது பக்கம் காதில் மெண்டு ஊதுனால் போ காற்று பட்டவுடனே பல்லு கட்டி விட்டுரும், அப்புறம் உள்ளே சாப்பிடணும். இவ்வளோ மகிமை வாய்ந்தது அருகம்புல். இரத்த சுத்திக்கும் அதுக்கும் மிக நல்லது. இது அகத்தியர் பழம்பெரும் ஏட்டில் அமிர்த சஞ்சீவினி அப்படின்னு வச்சு வச்சுருக்கிறாரு. இதை நம்ம சித்தர்கள் தவயோகம் பண்ணுறவங்க உடலை சுத்தப்படுத்தி நீண்ட ஆயுளோட வாழ்கிறதுக்கு ஒரு முறை வச்சுருக்காங்க. ஒரு பிடி அருகம்புல்ல எடுத்து குருகை நறுக்கி அம்மியில் லேசை தட்டி 20 மிளகை 1-2 தட்டி போட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் நன்றாக கொதிக்க வைத்து ஒரு காவாசி வத்த வச்சு அது காலை மாலை சாப்பிட்டு வந்தாங்கன்னா 40 நாளில் 20 நாள்லேயே பெரிய பலன். அந்த உடலில் உடல் பொன் நிறத்தில் உடல் மாறும், அனைத்து நோய்களும் குணமாக்கும். இது இது வந்து எளிமையான முறை. யாரும் எல்லாருன்னு சாப்பிடுங்க. சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து எல்லாம் தவிடு ஓடி ஆயிரும், கண்ணுக்கு ஒளி தரும். அருகம்புல் தைலம் வந்து சித்த வயதில் மிக பெயர் பெற்றது. நல்லெண்ணெயில் அருகம்புல்ல லேசாக வெட்டி போட்டு ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வெயிலில் 7 நாள் வைக்கணும். இதுக்கு பேர் சூரிய படம்னு பேர். நல்ல வெயிலில் 7 நாள் வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 2 முறை ஸ்நானம் பண்ணி வெந்நீரில் குளித்தோம்னா தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி விட்டு குளித்தோம்னா கண் உறுதியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, கேட்ராக்ட்டுங்கிற நோய் வராது, கண் ஒளி தரும், பித்த சுரங்கள் பித்த காய்ச்சல் அனைத்தையும் குணமாக்கக்கூடிய இந்த அருகம்புல் தைலம். இப்படி அருகம்புல் எவ்வளவோ இருக்குது. அதோட அரசன் மரம், மரத்துக்கு அரசன், புல்லுக்கு அருகு. அரச மரத்தினுடைய வேர்பட்டை புற்றுநோய் புண்ணை ஆற்றும். அதை பக்குவமாக எடுத்து பொடியாக்கி தேங்காயில் ஊற வச்சு போட்டு வந்தாலே இப்போ புற்றுநோய் ஆகும். புற்றுநோய் ஆட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனுடைய பட்டை உடலுக்கு சரும நோய்களை போக்கும். தோல் நோய்னு சொல்கிறோம்ல, அதில் வரவிடாமல் அந்த பட்டை சுகரை குறைக்கும். எவ்வளோ 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 இருக்குது. அருகம்புல் கொழுந்த
ஒரு நாலு குழந்தை பசும்பால் அரைச்சி அஞ்சு மிளகு வச்சு சாப்பிட்டா நம்ம வாய் வாயில இருந்து மலத்து வர வர உள்ள அனைத்து வகைகளும் குணமாக்கும். இப்படி இருக்கு, இது ஒவ்வொன்னா அடுத்து பார்ப்போம். இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இந்த மூலிகை மழை சீசனில் தான் நம்ம ஏரியாவில் வரோம். அப்போ ஒரு மூலிகையை காட்டி அவர் மூணு மருந்துகள்லாம் சொல்லுவோம். இதை நீங்களும் பயன்பெற்று அனைவருக்கும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களே ஒரு சித்த மருத்துவர், நீங்களும் ஒரு சித்த மருத்துவரே என்பது இதன் தலைப்பு. இந்த தொடர்களிலிருந்து ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்னும் நீங்கள் தெரிய வேண்டியது என்னவென்றால், நம்ம சித்தர்கள் இத்தோடு மூலிகையை வைத்து நோய்களை குணப்படுத்தி ஆயுளை நீட்டி வாழ்ந்ததோடு மட்டும் அல்லாமல் அதோடு அவர் நின்று விடவில்லை. அதற்கு மேலும் நம்ம உடலில் உள்ள பஞ்சபூதங்களில் சக்தியால் அமைக்கப்பட்டிருந்த உடலில் அணுக்கள், அதாவது நம்ம செல் சக்தி இழக்கிற போது நரை, திரை, பிணி, மூப், சாக்கடு அப்படின்னு வருது. அது அணுக்கள் குறைய குறைய நம்ம பழக்கொழக்கங்கள் எவ்வளவுதான் மூலிகை சாப்பிட்டு பக்கம் வந்தாலும் 100 வருடம் நல்லா ஆயில் வாழ்றாங்க, 3 வருஷம் வாழலாம். அதுக்கு மேலேயும் வாழணுமே, மரணத்தை தடுக்கலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது குரு பரம்பரை சீடர் பரம்பரையாக வந்ததை தவிர அது வெளிப்படையாக எழுதலை. அது நமக்கு தெரியாத ஒன்று இல்லை அப்படின்னு ஒதுக்குவது மிகவும் தவறு. இதை நிகழ்ச்சியை பார்க்கும் நீங்கள் அப்படி ஒன்று நூல்களை ஆராய்ச்சி பண்ணி பயனடைவீர்களானால் எமக்கும் அதை எழுதிய மகான்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், ரொம்ப நன்றியாகவும் இருக்கும். இதே வள்ளலாறு ஒருத்தர் தான் சாக கலைன்னு ஒன்று இருக்கு, மரணமில்லா பெருவாழ்வு கண்டின் வாரீர் அப்படின்னு எவ்வளோ அறைகோள் கொடுத்தார். அவர் கடைசி ஒரு பாட்டில் ரொம்ப மனம் நொந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழிகாட்டுகிறேன்னு வாருங்கள் என்றால் பொன் பொருளம் வீடு மனை வேணும், அதுக்கு மேலே இட்டாலும் பரவாயில்ல, பெருத்த முறையோடு இளம் பெண்கள் வேணும் அப்படி வந்தாங்களே தவிர சாவித்திற்கு ஐயா வரலேன்னு வருத்தப்பட்டு கடை விரித்தின் கொள்வார்கள்னு மறைந்தார். அவருடைய முடிவு பார்த்தீங்களா, உயிரோடையே மறந்து மறைந்தார். இதே போல எத்தனை சித்தர்கள் முன்பு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இனிமேலும் இருப்பார்கள். இது நமது நாட்டுக்கு மட்டுமல்ல, சித்தர்கள் என்பது உலகம் முழுவதும். மேல நாட்டில் சிங் வி பேசின் வாலண்டைன் பாரசல்ஸ் அப்படிங்கிற பெரிய மகான் வரலாறு விட முந்தின 500 ஆண்டுகளுக்கு முன்பு வண்டி வண்டியாக எழுதியிருக்கிறாங்க அவங்க வசன நடையில் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி நூல்களையும் வாங்கி படிங்க. இப்போ நமது பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு உள்ள நிகழ்வை நிகழ்ச்சிகளை இதன் மூலம் தொகுத்து வழங்குவோம். மரணமில்லா பெருவாழ்வாடு பெற வேண்டும் என்று வாழ்த்தி முதல்ல மூலிகையின் மூலம் உடலின் கட்டமைப்பு அணுக்கட்டமைப்பை சிதையாமல் பாதுகாத்து நீடுடி வாழ்வோம் என்று முடித்துக் கொள்வோம். அடுத்து தொடரட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.